இன்றைய தினம் சண்முகநாதபுரம் நகரத்தார் பெருமக்கள் இந்த தர்ம வரிபாலன சபையிலிருந்து நிகழ்த்துகிற மூன்றாம் நாள் நிகழ்வு. இன்றைய மூன்றாம் நாள் நிகழ்விலே குகன் நட்பு என்கிற தலைப்பிலே உங்களிடத்திலே பேச கிடைத்திருக்கிற பொன்னான வாய்ப்பில் இன்றைய தினம் ஒரு மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு, முத்தாய்ப்பான நிகழ்வு, ராமாயணத்தினுடைய ஹிருதயமான ஒரு பகுதி. இன்றைய தினம் ராமாயணத்தினுடைய மிகச் செம்மையான பல கருத்துக்களை நேற்று கேட்டு மகிழ்ந்து சீதா கல்யாணத்தினுடைய சிறப்புகளை நீங்கள் மகிழ்ந்து கல்யாணம் நடந்த மகிழ்ச்சியோடு எல்லோரும் இல்லத்திற்கு போனீர்கள். அதில் ஐயா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல ராமனுடைய அந்த கைவண்ணத்தையும் கால்வண்ணத்தையும் கம்பர் எடுத்து சொல்கிற போது பாடுவார், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றிமற்றோர் துயர்வண்ணம் உருவதுண்டோ, மை வண்ணத்தரக்கி போரில் மழை வண்ண தன்னலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். கைவண்ணம் எப்படி நீ அம்பு விட்ட பாத்தியா, அந்த கைவண்ணத்தை தாடகை வதம் செய்கிற போது பார்த்தேன், இங்கே அகலிகைக்கும் உன் கால் தூசிப்பட்டோன்னு அவள் எழுந்து நிற்கிறாளே, உன் கைக்கும் பெருமை இருக்கிறது, உன் காலுக்கும் அந்த பெருமை இருக்கிறது. இக்கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். எவ்வளவு அழகான பாட்டானா கம்பன், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, இந்த உலகமே இனிமே உய்ய போகிறத ஒழிய இங்கே துயர் வராது இந்த உலகத்துக்கு, ஏன்னா ராமன் வந்துட்டு அவன் கை இருக்கிறது அவன் கால் இருக்கு. என்ன அழகு பாருங்க, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன், எப்படி மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலாம், என்ன உவமா, எத்தனை வண்ணம் வருது பாருங்க. இதுதான் கவிதை, மை வண்ணத்து அண்ணலே, மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். அகல்கி சீதா கல்யாணத்தில் அற்புதமான காட்சிகளை பார்த்தோம். அப்போ வில்லங்கம் வந்தது பார்த்தீங்களா, வில் ஒரு அங்கமானது, அதுதான் வில்லங்கமானது. அந்த வில்லங்கமானதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது. அப்போ தான் பாருங்கள் பல பேர் வந்து சொன்னாங்க, இப்படி பிள்ளையை கொடுக்க பிள்ளையை பார்த்தோன்னா வில்லை உடைக்கிறது வேண்டாம், விட்ட சீதையை கல்யாணம் பண்ணி வைக்க வேணாமான்னு ஜனக மகாராஜாவை பார்த்து அவ்வளோ பேரும் திட்டினாங்களாம். வள்ளல் மனத்தை மகிழ்ந்தன நின்றால் கொள் என முன்பு கொடுப்பது எல்லால் வெள்ள மனைத்தவன் வில்லை எடுத்து பிள்ளை முட்டது பேதமை என்பார்னு சொன்னாங்க. அந்த வில்லை எடுத்தார் ராமர், எடுத்து ஒரு நிமிஷம்தான், கடுப்பினில் யாரு மறிந்திலர் கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர். எடுத்தது தான் பார்த்தாங்களா, ரெண்டா ஒடிஞ்சுதான் இற்று போச்சு. இப்போ இதில் என்ன விஷயம் தெரியுங்களா, எப்படி எடுத்தோன்னு அந்த வில்லு ஒடிஞ்சுதான் பெரியவாச்சான் பள்ளி வியாக்கியானம் இதுக்கு உரை எழுதுகிறாங்க பாருங்க, அவங்க தான் அழகாக எழுதுவாங்க. உரையை படித்தபோது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், சும்மா அந்த பாடலை படிக்கிற போது நமக்கு ஒரு உரை தோணும். பெரிய அறிஞர்கள் ஒரு உரை எழுதியிருப்பாங்க பாருங்க, அந்த உரையை பார்க்கிற போது அற்புதமான உரை எழுதுக உரையும் உவமையும் கொடுப்பார்கள். இப்படி சிறந்த உவமைகளில் பாருங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஒரு இடத்துல, ஏன் அந்த வில்லு வந்து ராமர் எடுத்தோன்னு உடஞ்சுது. ஏன்னா ராமபிரான் பெருமாளுடைய அவதாரம், ராமாவதாரம், அந்த வில்லு அப்படி இருந்துதான், வில்லு அப்படி எடுத்தாராம், எடுத்து கால் அப்படி தூக்கி அந்த வில்லு மேலே வச்சு நான் ஏற்றுறதுக்காக அப்படி அப்படி வேகமாக அந்த இழுத்து இறுக்கமாக இழுக்கிற போது இந்த மேலே உள்ள நுனி நினச்சிதான், ஆகா ராமபிரானுடைய திருப்பாத திருவடி வந்து கீழே உள்ள நுனிக்கு மட்டுமா படுறது, நமக்கும் பட வேண்டாமா திருவடின்னு அதுவே ஒடிஞ்சு கீழே விழுந்துச்சான். ராமபிரானுடைய அதான் கண்ணதாசனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா கையில் வச்சுக்கிற புல்லாங்குழல் இருக்கே நீங்கள் சொல்கிறீங்களே, பெருமாள் கைப்பட்டா பட்ட மரம் கூட துளிர்க்கும்னு சொல்கிறீங்களே, அவன் தான் ரொம்ப நாளாக புல்லாங்குழல் வச்சுருக்கானே, அதையும் இவ்வளோ பெரிய மரமாகலை, எப்படி கேள்வி நாத்திகர்கள் கேட்குறாங்க. அவர் நாத்திகத்திலேருந்து வந்தவர் தான், ஆத்திகமானதுக்கப்புறம் அழகான பதில் சொன்னார். எப்படி தெரியுமா, அப்போவே சொன்னார், ஏன் தெரியுமா புல்லாங்குழலை கிருஷ்ண பரமாத்மா வச்சிருக்கிற அந்த புல்லாங்குழல் ஏன் மரமாகலை, பட்ட மரம் கூட துளிர்க்கும் தான், ஏன் அது மரமாகலை, பகவானுடைய கை பட்டுட்டா தான் அதுக்கு மறுபிறவி கிடையாது என்னாரு. இன்னொரு புனர்ஜென்மம் இல்லையே, முக்தி தரக்கூடியவன் தானே அவன், அவன் கைப்பட்டாலே அவனிடத்துல போய் ஐக்கியமாகிற அந்த உணர்வு தான் அல்லவா. இப்போ என்ன ஆயிற்று, இந்த அற்புதமான அந்த நிகழ்வுகளையெல்லாம் பார்க்கிற போது சீதா திருமணமானது மிகச்சிறப்பாக நடந்து முடிந்து வில்லை உடைத்தவர் ராமபிரான் சீதாதேவியோடு மனம் கண்டு மகிழ்ந்து அங்கிருந்து வருகிறபடியிலே பரசுராமன் வந்து அவன் கொடுத்தானே அந்த அற்புதமான கோதண்டம், அண்ட பிரசண்ட வீதண்ட மூதண்ட கோதண்ட வாணிக்கு மருகன், எப்படி முதல் எடுத்தோன்ன வெற்றியான், அதனால் போகிற வழியில் வெற்றி நம்ம கிடைக்கணுங்கிறதுக்காக கோதண்டத்தை கொண்டிருக்கிற பெருமாளுடைய மருகனாகிய முருகோனே,
அண்ட பிரசண்ட இதண்ட மூதண்ட கோதண்ட மாணிக்க வரிகன் தத்தி வைத்தாளமோடு உத்திரன்றாடிய ஆதிசதாசிவன் அருளிய பாலகன் அப்படியே எல்லாரும் அப்படியே மெய்சிலுக்கு இருப்பார்கள். அந்த வீதண்ட மூதண்ட கோதண்டம் இருக்கு பாருங்க, அந்த கோதண்டம் வந்து பரசுராமன் தருகிறார். பரசுராமன் கொடுத்த அந்த கோதண்டத்தை எடுத்து நானேற்றிய போது இதற்கு இலக்கு என்னன்னு கேட்டார் ராமர். என்னுடைய தவ வலிமைகளை எல்லாம் தருகிறேன் அப்படின்னு பரசுராமன் சொன்னான். பரசுராமனுக்கும் ராமனுக்கும் இடையில் அந்த வாதம் ரொம்ப அற்புதமான விவாதம், அழகா இருக்கும். இந்த வாத பிரதிவாதமே ராமாயணத்துல ரொம்ப அழகு. ஒன்று பரசுராமனுக்கும் ராமனுக்கு இடையில் உள்ள வாதம், ரெண்டு ரெண்டாவது வாதம் யாருக்கு, கைகேயிக்கும் தசரத மகா சக்கரவர்த்திக்கு இடையில உள்ள வாதம், கைகேயிக்கும் கூணிக்கு இடையில உள்ள வாதம். ரொம்ப அழகா இருக்கும் கைகேயிக்கும் கூணிக்கு இடையில இருக்கிற வாதம். அதை விட ரொம்ப சிறப்பா இருக்கிற வாதம் தெரியுமா, வாலிக்கும் ராமனுக்கு இடையில இருக்கிற வாதம். ரொம்ப அழகா இருக்கும் அந்த வாத பிரதிவாதங்களை பார்க்கற போது ஆச்சரியமா இருக்கும். அப்ப பாருங்க, இந்த இடத்துல பரசுராமன் கண் வந்து நிற்கிறான். பரசுராமன் வந்து கேட்கிறான், ஏப்பா உன்னை உன்னை பரசுராமன் நிற்கிறான் வந்து நிற்கிறவன் ராமனை பார்த்து கேட்கிறான், என்னப்பா உன்னை பார்த்தா ஒரு ராஜா விட்டு புள்ள போல தெரியுதே, நீ அரசனை போல இருக்கிய, நான் அரசன் தானே சொல்லணும். யார் பரசுராமர் வந்து கேட்கிறாரு, உன்னை பார்த்தா ராஜா மாதிரி தெரியுதே. இப்போ அதுக்கு இவன் திருப்பி சொன்னான், உன்னைய பார்த்தா வேதியன் போல தெரியுதுன்னாரு. என்ன காரணம் தெரியுமா, இவன் கேட்டான் நீ பெண்ணை போய் கொண்டிய நியாயமானு பரசுராமன், அதனால தான் அரசனை போல. அரசனுக்கு வந்து அந்த பெண்ணை கொல்ற மரபு கிடையாது. ராமன் பெண்ணை முதல்ல கொன்னான், யார, தாடகைய. தாடகையை கொன்னதுனால அவனை அரசனை போல தெரியுதுன்னு. இப்போ திருப்பி இவன் கேட்டான், நீனு கையில் எதை வச்சிருக்கிற, பரசு கோடரி. கோடரியை கையில் வச்சிருப்பார் யாரு, பரசுராமர் கையில் கோடரியை வச்சிருப்பார். கோடரியை நீ வச்சிருக்கிய, ஒரு பிராமணன் கோடரியை வச்சுக்கலாமா, அவனுக்கு அது தொழிலா, நீ எதை செய்யணும், இதை வச்சிருக்கிறீங்க நீ அப்படின்னு. அதனால வேதியனை போல இருக்கிறீங்கட்டான், நான் பெண்ணை கொண்டது சரிப்பா, நீனும் உங்கள் அம்மா ரேணுகாதேவியை கொண்டிய பெண்ணை நியாயமா. இந்த வாத பிரதிவாதம் பாருங்க, நீ மட்டும் கொள்ளலாமா, அது எங்க அப்பா சொன்னாரு, அப்பா குரு மாறி அதனால கொண்டேன். இவர் சொல்லுவார் ராமர், விஸ்வாமித்திர குரு மாறி அவர் சொன்னார் கொண்டேன். ரெண்டு பேருக்கு வாதங்கள் அழகா இருக்கும். அப்படியா நீ வீரன் தானா, இந்த கோதண்டத்தை வளர்ச்சி காட்டு, அதுதான் உன்னே வளர்ச்சி காட்டுவார். உடனே இதுக்கு இலக்கு வேணும்னு சொன்னோன்னா தன்னுடைய வேத தான் இருந்த தவ வலிமை அத்தனையும் தருகிறேன்னு தருவார். அப்படி தவ வலிமையை பெற்றுக்கொண்டு அவன் புறப்பட்டான். போய் அங்கே போய் மகிழ்ச்சியாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்போ கைகேயினுடைய பிறந்த நாடு கேகய நாடுன்னு பேர். அந்த மகிழ்ச்சிகரமான சூழல் ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. எந்த மகிழ்ச்சியுமே சக்கரமான தான் வாழ்க்கை. சக்கரம் எப்படி மேலிருந்து கீழே போகும், கிழக்கிறது மேலே வரும். இதை தான் ராமாயணம் நமக்கு சொல்லித்தருது. இதே மகிழ்ச்சி இப்படியே இருக்குமா, துன்பம் வரும் இன்பம் வரும், மாறி மாறி இந்த வாழ்க்கை இருக்கும். அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் தான் அதைத்தான் காவியங்கள் நமக்கு தருது, சொல்லித்தருது. ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு சொல்லித்தருது. இந்த காவியங்களை நம்ம உணர ஆரம்பிச்சோம் வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பெரிய துன்பங்களையும் நம்ம எதிர்கொள்ள முடியும். நமக்கு அவ சீதைக்கு வராத துயரம் நமக்கு வரப்போகுது. இவ்வளவு சௌரியங்கள் எல்லாம் இருக்கிற காலத்தில், ஒன்றுமே இல்லாத காலத்தில் அவன் அங்கே போய் தனியாக இருந்து ராஜா ராமன் வருவானுங்கிற நம்பிக்கையோடு இருந்து அவன் அயோத்தி ராமனாக மாறினானா, எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. துயரங்களை எதிர்கொள்கிற அந்த மனோபாவம், அதை தரக்கூடிய துணிவு இந்த காவியங்களில் இருக்குது. அயோத்தியிலே அவர்கள் மகிழ்ச்சியாக மீண்டு வந்து மிதிலாபுரியில இருந்து வந்து வாழ்ந்தார்கள். ராமனுடைய மனைவி சீதை, பரதனுடைய மனைவி மாண்டவி, லக்ஷ்மணனுடைய மனைவி ஊர்மிளை, சத்ருக்கனுடைய மனைவி சுருத கீர்த்தி, நாலு பேருடைய பேரையும் உங்களுக்கு நினைவுக்காக சொன்னேன். நாலு பெண்களும் வந்து இந்த புது வீட்டுக்கு மருமகளாக வந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அப்ப கைகேயினுடைய பிறந்த நாடு கேகய நாடு. கேகய நாட்டிலிருந்து கல்யாணத்துக்காக வந்தவன் யுதாஜித்னு பேர். யாருன்னா பரதனுடைய மாமா, கைகேயோட சகோதரர். அதன் பேர் யுதாஜித்துன்னு பேர். கேகய நாட்டுக்கு வா, நான் கூட்டு போறேன்னு தன்னுடைய மருமகனை, மருமகனுடைய மனைவிய, அவன் கூடவே எப்பவும் யார் இருப்பா, சத்ருகணனையும் அவன் மனைவி, நாலு பேரையும் கூட்டிட்டு யுதாஜித் போயிட்டான். எங்கே, கேகய நாட்டுக்கு போயிட்டான். கேகய நாடு யாருடைய பிறந்த நாடு, கைகேயியுடைய தாய் வீடு, அப்ப பரதனுடைய ஆயா வீடு. பரதனுடைய ஆயா வீட்டு ஊருக்கு போயாச்சு. இப்பதான் கொஞ்ச நாள் ஆச்சு. தசரத மகா சக்கரவர்த்தி ஒரு நாள் காலையில் எழுந்தவர் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னார். அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. முதல்ல பிரச்சனையே இந்த ராமாயணத்தோட பிரச்சனையே எதுல தெரியுமா ஆரம்பிச்சது,
கண்ணாடியில் இல்லை, கண்ணாடி வாட்டுக்கு இருக்கு. அந்த கண்ணாடியில் போய் பார்த்த தசரதனுடைய முகத்தில் இப்படி திரும்பி பார்த்தான் பாருங்க, அந்த காதை ஒட்டி இந்த இடத்துல நரமுடி வந்தது. ஒரு மயிர் தான் ராமாயணத்தினுடைய பிரச்சனைக்கே காரணம். ஆச்சரியப்படுவீங்க, இதுதான் உண்மை. ஒரு வெண் மயிர் மிகையால் நான் கம்பன். இந்த ராமாயணத்துக்கு இவ்வளவு மூலமா இந்த ஒரு மயிர் இருந்திருக்கிறதே, சிகை மயிர், வெள்ள முடி. தசரத மகா சக்கரவர்த்தி இந்த வெள்ள முடியை பார்த்துட்டு அதுக்கு கம்பன் உவமை சொல்றான், ஏன் தெரியுமா அந்த காதுக்கு பக்கத்துல வெள்ள முடி வருது, இந்த காதுகிட்ட போய் சொல்லுதான் உனக்கு முதுமை வந்துருச்சுடா சீக்கிரமா. அப்ப முதல்ல இங்கேதான் நடக்குமா, அதனால காதுக்கு பக்கத்துல போய் சொல்லுதான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்க, வாழ்க்கையில் மறுமை நலனுக்குள்ளதை தேடிக்க அப்படின்னு சொல்லுவான் அந்த காதுக்கு பக்கத்தில். அப்போது தசரத மகா சக்கரவர்த்தி முடிவு பண்ணாராம், காதுக்கு பக்கத்தில் வெண்மயிர் வந்து விட்டது, இந்த உலகத்தில் நாம் வாழப்படாது, இனிமேல் இங்கே இருக்கப்படாது, அரச பதவி வேண்டாம், இந்த ராஜ்ய பரிபாலனமாக இருக்கிற இந்த அரச பதவி, ராஜாங்கிற பதவி, சக்கரவர்த்திங்கிற பதவியை தன் மகனுக்கு உடனே கொடுத்துட்றது. இப்படி ஒரு தலைவன் இருந்தால் நாடு எப்படி இருக்கும்? அப்பவே அடுத்த நிமிஷமே அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துறது. இத ராமாயணம் சொல்லுது, தகுந்த நேரத்துல தன்னுடைய தலை பதவிகளை தன்னுடைய பதவியை அடுத்த தலைமுறைக்கு அடுத்தடுத்து கொடுத்து கொண்டே போகிற உணர்வு யாருக்கு வராது? நாற்காலியே விடமாட்டார்கள். தசரதன் அப்படி நினைக்கல. என்ன நினைச்சானா, நாம இம்மைக்குள்ள பலனை சேர்ந்துட்டோம், மறுமைக்குள்ள எல்லா தவங்களையும் மேற்கொள்ள வேண்டுமானால் கானகத்துல போய் தவம் பண்ணணும், மறுமை பேர் அடைய வேண்டுமானால் தவம் செய்ய வேண்டும், காட்டுக்கு போக வேண்டும் என்று உணர்ந்து சபையை மந்திராசனை கூட்டத்தை கூட்டானா, சபையை எல்லா அமைச்சர்களும் வந்தார்கள். வசிட்டர் வந்தார், ஐயா நான் வந்து காட்டுக்கு போக விரும்புகிறேன், நாட்டை என்னுடைய மகனாகிய ராமனிடத்திலே கொடுக்க விரும்புகிறேன், அவனுக்கு பட்டாபிஷேகம் சூட்ட விரும்புகிறேன்னு சொன்னார். எல்லோரும் ராமனுக்கு பட்டம் சூட்டேனா மகிழ்ச்சி, ஆனால் பரத தசரதர் காட்டுக்கு போறனோன்னு துன்பம், ரெண்டும் கலந்து கலந்து வருது. இருந்தாலும் தசரதரை யாராலும் மாற்ற முடியாது. அப்போதான் அவர் ஒரு வறுமையான பாட்டு கம்பனில் உண்டு, இறப்பெனும் மெய்மையை இம்மை யாவர்க்கும் துறப்பெனும், அதாவது இறப்பெனும் மெய்மையை இம்மை யாவர்க்கும் மறப்பெனும் அதனின் மேல் கேடு மற்றுண்டோ, துறப்பெனும் தெப்பமே துறை செய்யாவிடில் பிறப்பெனும் பெருங்கடல் புழைக்கலாகுமோன்னு கேட்பான். என்ன அர்த்தம்னா, இறப்புங்கிறது ஒரு வாழ்க்கையில் ஒருத்தருக்கு நிச்சயமாக உண்டு, இறப்புங்கிறது மெய்மை, அதை உணராம அதை மறந்துட்டு நம்ம வாழ்றோம் பாத்தீங்களா வாழ்க்கை, அதை மறந்துட்டு வாழ்றோம். இறப்பெனும் மெய்மையை இம்மை யாவர்க்கும் மறப்பு எனும் அதன் மேல் கேடு மற்றுண்டோ, அதை விட உங்களுக்கு வாழ்க்கையில கேடு வேற எதுவுமே இல்லை. கம்பன் சொல்றான், வாழ்க்கையில என்னைக்கு இருந்தாலும் போகத்தான் போறோம் அப்படிங்கிறத மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் பாருங்க, ஒவ்வொரு நாளும் என்னென்ன அநியாயம் பண்றோம். அப்ப அதுக்கு என்ன பலன், என்ன செய்யணுமா, துறவு வாழ்க்கையா வாழணுமா, அதுதான் தசரதன் பண்ணா. துறப்பு எதன்ன, துறப்பு என்னும் தெப்பமே துணை செய்யாவிடில் பிறப்பெனும் பெருங்கடல் பிழைக்க, இந்த பிறவிங்கிற பெருங்கடலை எப்படி தெரியுமா பிழைக்கலாம், துறவு நிலையில வாழ்றவனால தான் பிழைக்க முடியும். இந்த பெருங்கடல்ல ஏதாவது ஒரு ஒரு சின்ன மரக்கட்டை கிடைச்சா எப்படி ஒதுங்கலாம், அப்படி துறப்புங்கிற துறவிங்கிற துறவு நிலை மனசுல இருந்தா வாழ்க்கையில நாம வெற்றி பெறலாம், இந்த முக்தி அடையலாம்னு அந்த பாடல் சொல்லுது கம்பனுடைய. இதை கம்பராமாயணம் சொல்லுகிறது. அதை உணர்ந்த தசரத மகா சக்கரவர்த்தி, நான் காவி துறவியாக எல்லாவற்றையும் துறந்து, நான் சொல்றது அன்னைக்கு இருந்த காவி துறவியாக, நான் சொல்ற கற்பனைக்குள்ள போங்க, ஒரு சாமியார் எப்படி இருப்பாரு பாருங்க, பட்டணத்தார் பாடுறாரு, பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழந்து நன் மங்கையரை தாய் போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய்வோல் இருப்பர் குழந்தை போல் இருப்பர் சேய்வோல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரேங்கிறார். ஒரு சாமியார் இப்படிதான் இருக்கும், அப்படி சாமியார் எங்க பார்க்க முடியுமா, காஞ்சி பெரியவர் அப்படி இருந்தார், நடந்தார், ஊர் ஊரா போனார், பெரியவர் மகான். அதான் காஞ்சி பெரியவரை பத்தி கண்ணதாசன் எழுதுறாரு, தீர்த்த பெருக்கு திருவாசகத்தின் உட்கருத்து பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை அலம்புகிற தீர்த்த பெருக்கு திருவாசகத்தின் உட்கருத்துன்னு எழுதுறார். நடந்தே போவார் எல்லா இடத்துக்கும், க்ஷேத்ராடனமா நடந்து பின்னால் எல்லாரும் நடந்து வருவார்கள், இளையாத்தக்குடிக்கு நடந்து வருவார், இளையாத்தக்குடியில் பல நாள் தங்கியே இருந்தார். இங்கே